விருச்சிகராசி நண்பர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசியில் ஒரு சில வேலைகளில் ரொம்ப வேகமாக செய்வது, ஒரு சில விஷயங்களில் ரொம்ப தாமதமாக செய்வது. சாதாரணமாக உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தான் மூன்றாம் இடத்துல இருக்கார், வேகத்துக்குண்டான அதிபதி தான். ஆனால் கவலை கிடையாது. ஆனால் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா மகம், அதுக்கப்புறம் பூரம். பூரம் நட்சத்திரத்துக்கு சுக்கரன் அதிபதி. இந்த சுக்கர பகவான் உங்கள் ராசியிலிருந்து கணக்கெடுத்து பார்த்துட்டோம்னா ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு இருக்க, ரொம்ப நிதானமாக தான் ஒவ்வொரு காரியத்தை செய்வில். ஆனால் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். முயல் ஜெயிக்குமா ஆமை ஜெயிக்குமா அப்படின்னா முயல் ஆமை தான் ஜெயிக்காதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி உங்களுடைய முயல் ஆமை தான் ஜெயிக்காததாக இருக்குமே தவிர, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அக்கௌண்ட் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கோம், ஆடிட்டருக்கு படிச்சுட்டு இருக்கோம், லா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். சில மனசலப்புகள், இன்றைக்கி என்னடா இப்படி இருந்துருக்கேன்னு தோன்றதெல்லாம் பெருசாக நினைக்கவே வேண்டியது கிடையாது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.